வணக்கம். இன்னைக்கு நம்ம கௌரி சமையலறையில சூப்பரா ஒரு வெஜிடபிள் பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஸ்பெஷலா ஒரு மசாலா அரைச்சு விட்டு பண்ண போறோம். அது வந்து ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனா செம்ம டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு டம்ளர், அதாவது ஒரு கால் கிலோ அளவு சொல்ல போறோம். இது ரெண்டுல இருந்து மூணு பேர் சாப்பிடறதுக்கு சரியா இருக்கும். வெஜிடபிள் பிரியாணிக்கு ஒரு வழக்கு குவிச்ச மாதிரி, அதாவது கால் கிலோ சீரக சம்பா அரிசி இப்பதான் ஊற போட்டிருக்கேன். ஒரு 15 நிமிஷம் ஊறுனா போதும். நம்ம எல்லாம் வதக்கிறதுக்குள்ள இது ஊறுறதுக்கு சரியா இருக்கும். இதுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் வந்து பீன்ஸ், கேரட், பட்டாணி, உருளைக்கிழங்கு, இது நாலுமே சரி ஈக்குவலா எடுத்திருக்கேன். இப்ப ஒரு டம்ளர் அரிசினா இந்த எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து 1.5 டம்ளர் அளவுக்கு இருக்கலாம். நான்வெஜ் பிரியாணிக்கு நீங்க 1 கிலோ அரிசிக்கு 1.5 கிலோ சிக்கன் போட்டு பண்ணா நல்லா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறீங்கன்னா 1 டம்ளர் இல்லனா 1.5 டம்ளர் அளவுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்ந்து இருந்தா அந்த பிரியாணி நல்லா ருசியா இருக்கும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் வந்து பொடி பொடியா இப்படி கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் கட் பண்ற மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் நல்லா வெந்து போய் இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் லஞ்ச் பாக்ஸ்ல கொடுத்து விட்டீங்கன்னா இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் தனியா எடுத்து எடுத்து வைக்காம எல்லாம் இந்த ரைஸோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு 1 பிரியாணி இலை, 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணிருக்கேன், கொஞ்சம் சின்ன வெங்காயம் 7-8 பீஸ் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் அப்படியே வச்சிருக்கேன் முழுசா, 1 பெரிய தக்காளி கட் பண்ணிருக்கேன், கொஞ்சமா புதினா 2 ஸ்பூன் அளவுக்கு புதினா, கொஞ்சமா கொத்தமல்லி எடுத்திருக்கேன். பிரியாணிக்கு ஸ்பெஷலா ஒரு மசாலா அரைச்சிக்கலாம், அதுதான் மெயின் டேஸ்டே இந்த பிரியாணிக்கு. அதுக்கப்புறம் 3 டேபிள்ஸ்பூன் தேங்காயை வந்து அரைச்சு பாலாவும் எடுக்க போறோம், அதுக்கு தனியா வச்சிருக்கேன். இப்ப மசாலா அரைக்கிற ஜாமானம் என்னென்னு சொல்லிட்டு, அதாவது 1/2 கிலோ பிரியாணிக்கு என்ன அளவுன்னு நான் சொல்றேன். 4 பாதாம், 4 முந்திரி இதை சேர்த்து அரைக்கும் போது பிரியாணி நல்லா ரிச்சா நல்லா ருசியா இருக்கும். 1 இன்ச் சைஸ்க்கு இஞ்சிய பொடியா கட் பண்ணிருக்கேன், 10 பல்லாட்டை பூண்டு எடுத்திருக்கேன், 4-5 சின்ன வெங்காயம். இந்த இஞ்சி பூண்டு இப்படி போடுறதுக்கு பதிலாக நீங்க பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்றதுனா பண்ணிக்கலாம். இருந்தாலும் ஃப்ரெஷ்ஷா இப்படி அரைக்கும் போது நல்லா டேஸ்டா இருக்கும். இதுக்கு தேவையான பொடி எல்லாம் இதுலயே போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். கொஞ்சமா மஞ்சள் பொடி 2 பிஞ்சு, நம்ம 2 பச்சை மிளகாய் போடுறோம், ஸோ வந்து 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பிரியாணி வந்து கொஞ்சம் வெஜிடபிள் பிரியாணி காரம் மைல்டா வச்சிங்கன்னா நல்லா ருசியா இருக்கும், குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. யூஸ் பண்ண மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே கௌரி ஷாப்போடது. கௌரி ஷாப்ல வந்து நாட்டு கொத்தமல்லி தூள் அவைலபிளா இருக்கு, வறுத்து அரைச்ச நாட்டு கொத்தமல்லி தூள், இது செம டேஸ்ட் தரும் சமையலுக்கு. அப்புறம் நம்ம கௌரி ஷாப்போட கரம் மசாலா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், கொஞ்சமா போட்டிங்கனாவே போதும். பிரியாணிக்கு வந்து நீங்க கவனிச்சிருப்பீங்க, நான் பிரியாணி எல்லாம் மட்டும்தான் தாளிக்க வச்சிருக்கேன், இது போட்டாவே போதும், வேற பிரியாணிக்கு மசாலா ஜாமானம் எதுவுமே தேவையில்லை. நம்ம 2 இன்க்கு கொத்தமல்லி, 2 புதினா ஜாஸ்தியா போட வேண்டாம், போட்டு தண்ணி ஊத்தி இதை பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். இதை எடுத்ததுக்கு அப்புறம் இந்த தேங்காய போட்டு இதை வந்து பாலா எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய் பால் குக்கர்ல வந்து 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன், இதுல வந்து பிரியாணி இலைய போட்டுக்கலாம். புதினா, கொத்தமல்லி, வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினோடனே எடுத்து வச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் நல்லா பரட்டி விட்டு நம்ம அரைச்சு வச்சோம் இல்லையா ஸ்பெஷல் மசாலா, அதை சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா, இந்த காய் எல்லாமே இந்த நெய்யில் வதங்கும் போது பிரியாணி வந்து சூப்பர் டேஸ்டாக இருக்கும். நெய்க்கு பதிலாக பட்டர் இருந்து சேர்த்திங்கன்னா கூட இன்னும் நல்லாயிருக்கும். இந்த காய்க்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இது 2-3 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வந்து நல்லா வதங்கி ஒரு வாசம் வரும், இந்த மசாலா நெய்யில் வதங்கி ஒரு வாசம் வரும். எல்லாம் வதங்கி வந்தோடனே தேங்காய் பால் அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் வந்து நான் 1-2 மடங்கு தண்ணி வைக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி உதிரி உதிரியாக வேணும்னா 1.5 இல்லை 1.75 மடங்கு கூட தண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் பால் அளவு எடுத்துக்கலாம், 1/2 கப்பு தேங்காய் பால் இருக்குது, அப்போ மீதி 1.5 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
காய்க்கு உப்பு சேர்த்தோம். இப்போ வந்து இந்த அரிசிக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். அளவு எடுத்து ஊத்தணும் இல்லையா, அந்த தண்ணி வந்து நல்லா தலை தலைன்னு ஒலை வந்து கொதிக்கணும். நல்லா கொதிக்கும் போது நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சு வடிச்சு வச்ச அரிசியை தண்ணி இல்லாம சேர்த்துக்கலாம். நீங்க சீரக சம்பா அரிசி, பாசுமதி அரிசி எது வேணா சேர்த்துக்கலாம். எதுவுமே இல்லைன்னா வீட்டில் இருக்க சாதாரண சாப்பாட்டு அரிசி, அது ஊற வைக்கிறது மட்டும் கொஞ்சம் முக்கால் மணி நேரம் ஊற வச்சு நீங்க சேர்த்துக்கோங்க. தண்ணியோட அளவு வந்து கொஞ்சம் கூட்டிக்கோங்க சாப்பாட்டு அரிசி போட்டு வைக்கிறீங்கன்னா. பிரியாணி நீங்க பாட்டில் வைக்கிறதா இருந்தாலும் சரி, குக்கர்ல வச்சு சத்தம் விடுறதா இருந்தாலும் சரி, வச்சுட்டு போயிடக்கூடாது, கிட்டவே இருந்து பார்க்கணும். அது இப்போ இந்த அரிசியை போட்டதுக்கு அப்புறம் உடனே மூடாம ஒரு 1-2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. அந்த அரிசியோட சேர்ந்து மறுபடியும் நல்லா கொதிக்கட்டும். அந்த டைமுக்கு நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம மூடி வைக்கலாம். கலக்கிட்டு இந்த தண்ணியை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த டைமுக்கு கொஞ்சம் உப்பு வந்து சுருக்குன்னு இருந்தா வேகும் போது கரெக்டா இருக்கும். ஒரு ஸ்பெஷல் டிப்ஸ் பிரியாணி செம்மையா வரதுக்கு, 1/4 டீஸ்பூன் சோம்பு பொடி. இந்த சோம்பு பொடியை கடைசியா ஆட் பண்ணும்போது பிரியாணி ஆகட்டும் குருமா ஆகட்டும் செம்ம டேஸ்டா இருக்கு. கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷா கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஒரு கலக்கு கலக்கிட்டு 1 விசிலுக்கு வேக வச்சுட்டு நல்லா சவுண்ட் அடங்கினோடனே ஓபன் பண்ணலாம். நம்ம கௌரி ஷாப்லயே சூப்பரா நல்லா வறுத்து அரைச்ச சோம்பு பொடி, சீரக பொடி எல்லாமே இருக்கு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு சத்தம் வந்து சத்தம் ஃபுல்லா அடங்கிடுச்சு, ஸ்டீமு ஓபன் பண்ணலாம். ஆஹா, ஸ்பெஷலா மசாலா அரைச்சி விட்டோடனே வாசம் திறந்தோடனே அவ்வளோ சூப்பரா வருது. இது 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கலரி விட்டுக்கலாம். நீங்க பிரெட்டு பொறிச்சு போடுறதா இருந்தா பொறிச்சு போட்டுக்கலாம். அப்படி பிரெட்டு பொறிச்சு போடுறதா இருந்தா நீங்க வதக்குற எண்ணெயை கொஞ்சம் கம்மி பண்ணிடுங்க. ஏன்னா அந்த பிரெட்டு வந்து நிறைய எண்ணெய் இருக்கும், அது வந்து இதுல சேர்த்தும் போது அது ஊறி ரொம்ப எண்ணெய் ஆயிடும் பிரியாணி. நீங்க வதக்கும் போது வந்து எண்ணெயை கம்மி பண்ணிடுங்க. இந்த டைமுக்கு பிரெட்டை வந்து எண்ணெயில பொறிச்சிட்டு நீங்க அதை இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். பாருங்க, சூப்பரான சீரக சம்பா சாதத்தில் வெஜிடபிள் பிரியாணி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா உதிர உதிராகவும் இருக்குது, நல்லா சாஃப்டாக வெந்தும் இருக்குது. இது லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடும்போது குழந்தைங்களும் வந்து நல்லா சாப்பிடுவாங்க. பார்த்தீங்களா, எவ்வளோ ஈஸியாகவும் இருக்குது, அதே சமயம் செம்ம டேஸ்டியாகவும் இருக்கும். இதில் இந்த மசாலா அரைச்சி விடுறது, இந்த தேங்காய் பால் சேர்த்துறது, இவ்வளோ நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்துறது வந்து பிரியாணிக்கு எக்ஸலண்ட்டாக ஒரு டேஸ்ட் தரும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.